குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு கிளாஸ்ல மாடிஃபிகேஷன் ஆஃப் ஸ்டெம் பார்க்க போறோம். அந்த மாடிஃபிகேஷன் ஆஃப் ஸ்டெம்ல பைலோக்ளாட், கிளாடோட் அண்ட் த்ரோன் இதெல்லாம் பார்க்க போறோம். பைலோக்ளாட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டா இலை தொழில் தண்டு அப்படின்னு பேரு. இப்ப என்ன சொல்ல லீஃப் எல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டாக்க போட்டோசிந்தசைஸ் பண்ணி ஃபுட்டை வந்து ஸ்டோர் பண்ணி மற்ற பார்ட்ஸ்க்கு எல்லாம் என்ன பண்ணும் ஃபுட்டை வந்து ஸ்டெம் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். ஆனா இங்க என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டா ஸ்டெம்மே வந்து என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டா போட்டோசிந்தசைஸ் பண்ணி ஃபுட்டை ஸ்டோர் பண்ணுது. ஸோ அதனாலதான் இதுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா பைலோக்ளாட், அதாவது இலை தொழில் தண்டு. இந்த ஸ்டெம் எப்படி இருக்கும் அப்படின்னா கிரீன் கலர்ல இருக்கும், ஃபிளாட் அண்ட் சிலிண்டரிக்கல் கோணங்களுடன் கூடிய பிரான்சஸ் இருக்கக்கூடிய ஸ்டெம்மா இருக்குது. இந்த ஸ்டெம்ல பாத்தீங்க அப்படின்னா நோடு இன்டர் நோடு எல்லாமே ப்ரெசென்ட் ஆயிருக்கும். இந்த நோடுக்கு இன்டர் நோடுக்கு இடையே வந்து நிறைய கேப், அதாவது டிஸ்டன்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்குது. இந்த பைலோக்ளாட் பாத்தீங்க அப்படின்னா வறண்ட நில தாவரங்கள்ல தான் அதிகமா காணப்படும். ஏன் அப்படின்னு கேட்டாக்க இது வந்து இந்த பைலோக்ளாட் இருக்கு பாத்தீங்களா, டிரான்ஸ்பிரேஷனை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு அதோட இலைகள் எப்படி இருக்கும் அப்படின்னா விரைந்து அதிகமா சீக்கிரமா வந்து உதிர்ந்து போறவையா இருக்கும், இல்லனா முட்களாகவோ அல்லது செதில்களாகவோ உருமாறுகின்றன. சரியா அதான் கொடுத்திருக்காங்க. The leaves often fall off early and modified into the spines or scales or reduce the transpiration. நீராவி போக்கு என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டா கட்டுப்படுத்தும். ஏன் அப்படின்னு கேட்டா இது வந்து அதிகமா வெப்ப மண்டல காடுகள்ல தானே அது அதிகமா வளருது இல்லையா, அப்ப என்ன ஆகும் அப்படின்னா அங்க வெப்பம் ஜாஸ்தியா இருக்கும், தங்கிட்ட இருக்கக்கூடிய வாட்டர் மாலிகுல்ஸ ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிடும். சோ அதாவது அதிகமான வெப்பத்தை இருக்கிறதுனால வாட்டர் மாலிகுல்ஸ வந்து என்ன பண்ணாது அப்படின்னா வெளியில அனுப்பாம கட்டுப்படுத்தி வச்சுக்கிடும். சோ இலை செய்யக்கூடிய லீஃப் இப்போ வந்து என்ன பண்ணும் அப்படின்னா போட்டோசிந்தசைஸ் பண்ணி தனக்கு தேவையான ஃபுட்டை ஸ்டார்ச்சுக்கிற மாலிகுல்ஸ ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிடும். ஆனா இங்க இருக்கக்கூடிய ஸ்டெம் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டாக்க இந்த போட்டோசிந்தசைஸ் ஃபங்க்ஷனை பண்ணி என்ன பண்ணுது ஃபுட்டை ஸ்டோர் பண்ணுது. ஸோ அதனாலதான் இதுக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டாக்க த பைலோக்ளாட் இஸ் ஆல்சோ கால்டு கிளாட் ஆஃப் ஃபைல் அப்படின்னு சொல்றோம். ஸ்டெம் என்ன பண்ணுது லீஃபோட வேலையை இது செய்யுது. ஸோ இதுக்கு பேர் என்ன சொல்றோம் அப்படின்னா கிளாடோ ஃபைல் அப்படின்னு சொல்லலாம். ஃபிளாட் அண்ட் ஃபைலோக்ளாடுக்கு என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னு கேட்டா ஃபிளோக்ளாட், ஓப்பன்சியா இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிள், முகலன் பெக்கியா. அதுக்கு எக்ஸாம்பிள் அடுத்தது பாருங்க சிலிண்டரிக்கல் ஃபைலோக்ளாடுக்கு என்னென்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டாக்க கேசரைனா, யூஃபோஸ்பியா அது வந்து திருக்கல்லி அப்படின்னு சொல்லுவோம், யூஃபோஸ்பியா ஆன்டிகோரம் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டா சதுர கல்லி, அதாவது கல்லி வகைகளை சேர்ந்தது தான் இதெல்லாம். இந்த டயக்ராம் பாருங்க, ஃபர்ஸ்ட் பாருங்க இது என்ன அப்படின்னு கேட்டாக்க இது வந்து ஃபைலோக்ளாடு ஓப்பன்சியா, சப்பாத்தி கல்லின்னு சொல்லுவோம்ல இதுதான் என்னது ஃபைலோக்ளாடு, இது வந்து ஸ்பின். நெக்ஸ்ட் இது கிளாடோடு, இது என்னது ஸ்காலி லீஃப். ஸ்காலி லீஃப் அப்படிங்கிறது செதில் இலைகள் அப்படின்னு சொல்லுவோம். இது ஃபைலோக்ளாடுக்கு ஓப்பன்சியா, அடுத்தது கிளாடோடுக்கு அஸ்பராகஸ் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணும் அப்படின்னா ஸ்டெம் வந்து என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டால் லீஃபோட ஃபங்க்ஷனை பண்ணுது. அதனால தான் இதுக்கு பேர் என்ன சொல்கிறோம் ஃபைலோக்ளாட் அப்படின்னு பேர். நெக்ஸ்ட் பாருங்க கிளாடோடு, கிளாடோடு அப்படிங்கிறது என்னன்னு கேட்டா குறுகிய இலை தொழில் தண்டு அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அஸ்பராகஸ், அஸ்பராகஸ் சிலிண்டரிக்கல் கிளாடோடுக்கு எக்ஸாம்பிள், ரஸ்கஸ் பார்த்துக்கேன் அப்படின்னா கிளாடோடுக்கு எக்ஸாம்பிள். இந்த கிளாடோடு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டா ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டா இதுவும் வந்து ஃபைலோக்ளாட் மாதிரியே தான் இருக்கும். ஆனா இது பாக்குறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டா சிலிண்டரிக்கல் ஸ்டெம்மா இருக்கும், சிமிலர் டு த ஃபைலோக்ளாட். ஃபைலோக்ளாட் மாதிரியே தான் இருக்கும், ஆனா இது எப்படி இருக்கும் ஃபிளாட்டன்ட் ஆர் சிலிண்டரிக்கல் அந்த ஸ்ட்ரக்சர்ல ப்ரெசென்ட் ஆயிருக்கும். இதுல என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டா மெயினா அதுல என்ன இருக்கு அப்படின்னு கேட்டா நோடு இன்டர் நோடு எல்லாமே ப்ரெசென்ட் ஆயிருச்சு பாத்தீங்களா இதுல ஃபைலோக்ளாட்ல. ஆனா இங்க ஒன் ஆர் டூ இன்டர் நோட்ஸ் ஒன்லி, அதாவது இன்டர் நோட்ஸ் வந்து ரொம்ப கம்மியா தான் அங்க இருக்கும். இப்ப ஸ்டெம்மோட நேச்சர் பாத்தீங்க அப்படின்னா பட்ஸ், ஸ்கேல்ஸ் அண்ட் ஃப்ளவர்ஸ் இது எல்லாமே ப்ரெசென்ட் ஆயிருக்கும். இதுதான் சொல்றோம் கிளாடோடு, அதாவது பைலோக்ளாட் மாதிரியே இருக்கும் ஆனா சிலிண்டரிக்கல் ஷேப்பா இருக்கக்கூடியது, ஒன் ஆர் டூ இன்டர் நோட் நோட் மட்டும் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். நெக்ஸ்ட் பாருங்க த்ரான்ஸ், த்ரான்ஸ் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டா முட்கள், அதாவது முள் இருக்கு பாத்தீங்களா அதுதான்.
இது எப்படி இருக்கும் அப்படின்னா ஷார்ப் பாயிண்டட் மாடிஃபைடு ஸ்டெம், அதாவது முட்கள் வந்து கட்டையான கூர்மையான உருமாறிய தண்டு. இது வந்து த்ரான்ஸா வந்து மாடிஃபிகேஷன் ஆகுது அப்படின்னா எய்தர் த ஆக்சிலரி பட்ஸ் ஆர் டெர்மினல் பட்ஸ் தான் என்னவாகுது மாடிஃபிகேஷன் ஆகுது. மாடிஃபிகேஷன் ஆகி நமக்கு என்ன கிடைக்குது, த்ரான்ஸ் அப்படிங்கிற முள்ள வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஓகேவா, அதாவது மெயினா பாத்தீங்க அப்படின்னு கேட்டா அதுல இருக்கக்கூட நுனி மட்டும் இல்ல பக்க அந்த முட்டு இருக்கு பாத்தீங்களா, அதுதான் என்ன பண்ணுது உருமாற்றம் அடைஞ்சு நமக்கு முள்ளா வந்து மாறுது. சிட்ரஸ் மற்றும் அடலான்சியா அப்படிங்கிறது காட்டு கச்சலின்னு சொல்லுவோம். இந்த பிளான்ட்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னு கேட்டாக்க ஆக்சிலரி பட்ஸ் தான் என்னவாகுது அப்படின்னு கேட்டா மாடிஃபிகேஷன் ஆகி நமக்கு த்ரான்ஸா ஃபார்ம் ஆகுது. காரிசா அப்படிங்கிற பிளான்ட்ஸ்ல என்னவாகும் அப்படின்னா டெர்மினல் பட்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அது என்னவாகும் அப்படின்னு கேட்டாக்க மாடிஃபிகேஷன் ஆகி நமக்கு த்ரான்ஸா ஃபார்ம் ஆகும். இந்த ஸ்டெம் மாடிஃபிகேஷன்ல பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து மூணா டிவைட் பண்றோம், அதுல ஏரியல் மாடிஃபிகேஷன், சப் ஏரியல் மாடிஃபிகேஷன் அண்ட் அண்டர் கிரவுண்ட் மாடிஃபிகேஷன் அப்படின்னு மூணு டிவிஷன் இருக்கு, மூணு கிளாசிபிகேஷன் இருக்கு. இதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஏரியல் மாடிஃபிகேஷன் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டா கிரீப்பர்ஸ், ட்ரெய்லர்ஸ், கிளைம்பர்ஸ், பைலோகிளாட், கிளாடோட், ஃபான்ஸ் அப்படின்னு கிளாசிஃபை பண்றோம். இதுல இந்த ட்ரெய்லர்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அதுல வந்து ப்ரோகம்பண்ட் அண்ட் ட்ரீ கம்பண்ட் அண்ட் டிஃபியூஸ் அப்படின்னு நம்ம கிளாசிஃபை பண்றோம். கிளைம்பர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ரூட் கிளைம்பர்ஸ், ஸ்டெம் கிளைம்பர்ஸ், டென்ட்ரில் கிளைம்பர்ஸ், கூக் கிளைம்பர்ஸ், லயானாஸ் அண்ட் த்ரான்ஸ் கிளைம்பர்ஸ் அப்படின்னு டிவைட் பண்றோம். அதுல ஸ்டெம் மாடிஃபிகேஷன் சப் ஏரியல் மாடிஃபிகேஷன்ல என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டா அதுல ரன்னர், ஸ்டோலன், சக்கர் அண்ட் தென் ஆப்செட் அப்படின்னு கிளாசிஃபை பண்ணியிருக்கோம். அண்டர் கிரவுண்ட் மாடிஃபிகேஷன் ஸ்டெம் பார்த்தோம் அப்படின்னு கேட்டாக்க அதுல பல், கார்ன், ரைசோம் அண்ட் டியூபர் அப்படின்னு கிளாசிஃபை பண்றோம். இதான் வந்து ஸ்டெம் மாடிஃபிகேஷன்ஸ். ஓகேவா, அது 3 மார்க்ல கேட்பாங்க, நோட் பண்ணிக்கோங்க. இந்த சப் ஏரியல் மாடிஃபிகேஷன் ஸ்டெம் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டால் மேக்ஸிமம் இது எதுக்கு, வெஜிடேட்டிவ் ப்ரொபகேஷனுக்கு தான் மெயினாக யூஸ் ஆகுது. இந்த ஸ்டெம்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மெயினாக தரையை ஒட்டியோ இல்லை புதைந்தா காணப்படும். இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு கேட்டால் ரன்னர் அண்ட் தென் ஸ்டோலன், ஆஃப்டர் தென் சக்கர் அண்ட் ஆப்செட் அப்படின்னு இதை நாங்கள் சப் ஏரியல் மாடிஃபிகேஷன் ஸ்டெம்மை நம்ம கிளாசிஃபை பண்ணுறோம். இப்போ ரன்னர் அப்படிங்கிறது என்னென்னா ப்ராஸ்ட்ரேட் பிரான்ச் ஸ்கிரிப்பிங் ஆன் த கிரவுண்ட் அண்ட் ரூட்டிங் அட் த நோட்ஸ். இதோட ஸ்டெம் ரொம்ப எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும், அதாவது மெல்லியதாக இருக்கும். இதில் நோட்டில் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டாக்க ரூட்டில் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டால் நிறையா வந்து நோட்லி இருக்கு பார்த்தீங்களா, கணு இருக்கு பார்த்தீங்களா, அங்கே தான் என்னவாகும்னா வேர் வந்து ஃபார்ம் ஆகும். இதுக்கு என்னென்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்கன்னா செண்டிலா அண்டு சைனோடான் டாக்டைலான். செண்டிலா அப்படிங்கிறது வல்லாரை, சைனோடான் டாக்டைலான் அப்படிங்கிறது கேட்டா அருகம்புல். நெக்ஸ்ட் ஸ்ட்ரோலன், இது லேட்டரல் பிரான்சஸ் ஒரிஜினேட்டிங் ஃப்ரம் த பேஸ் ஆஃப் த ஸ்டெம். இந்த ஸ்டெம்மும் வந்து ரொம்ப சாஃப்டாக தான் இருக்கும், பக்கவாட்டு கிளைகளாக தண்டின் அடிப்பகுதியிலேருந்து தோன்றக்கூடியதாக இருக்கும். அதாவது ஸ்டெம்மோட அடிப்பகுதியிலேருந்து என்னவாகும் அப்படின்னா ரூட் வந்து ஃபார்மேஷன் ஆகும். இது ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும் அப்படின்னா சாய்வா மேல் நோக்கி வளரும், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டால் தரையை நோக்கி இது வளரும். தரையை நோக்கி வளர்ந்ததுக்கு அப்புறமா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டால் மண்ணில் போய் அந்த ஸ்டெம் வந்து பதிஞ்ச உடனேயும் அங்கே என்ன ஆகும் அப்படின்னா ரூட் ஃபார்மேஷன் ஆகும். ஸோ அதுலேருந்து என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டால் இது ஒரு தனி சிறு தாவரமாக குரோ ஆக ஆரம்பிச்சிடும். எக்ஸாம்பிள் மெந்தா பைபிரிடா அப்படின்னா புதினா, அடுத்தது வந்து ட்ரெக்கேரியா இண்டிகா அப்படிங்கிறது காட்டு ஸ்ட்ராபெரி. டைக்ராம் பாருங்க, இதுதான் ரன்னர். இது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டால் அப்படியே தரையை ஒட்டியே போயிட்டு இருக்கு பார்த்தீங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டால் அதில் ரன்னர், அதான் ரன்னர் அப்படிங்கிறது ஓடு தண்டு அப்படின்னு சொல்லுவோம், கீழே ரூட் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஸ்டோலனில் பாருங்க, ஸ்டோலன் என்னவாகுது, அதாவது ஸ்டெம் வந்து அப்படியே வளைஞ்சு போய் மறுபடியும் என்னவாகுது சாயில போய் அப்படியே படிஞ்சு அங்கே என்னவாகுது அப்படின்னு கேட்டால் சாயில தொட்ட உடனே அங்கே ரூட் ஃபார்மேஷன் ஆகி ஒரு நியூ பிளான்ட் வந்து ஃபார்ம் ஆகுது, அதான் ஸ்டோலன். அங்கேயும் ரூட் எல்லாமே இருக்கு. சக்கர், சக்கர் டெவலப்டு ஃப்ரம் அண்ட் அண்டர் கிரவுண்ட் ஸ்டெம்ஸ் அண்ட் க்ரோஸ் அப்வர்ட்ஸ் அண்ட் கிவ்ஸ் ரைஸ் டு த செபரேட் பிளான்ட்லெட் ஆர் நியூ பிளான்ட். இப்போ தரை கீழ் அந்த ஸ்டெம்லேருந்து தோன்றி இதுவும் சாய்வாக அப்படியே மேல் நோக்கி வளர்த்தும், வளர்ந்ததுக்கு அப்புறம் தனி சிறு தாவரமாக இது உருவாகுது. அதாவது என்னவாகுது, ஃபர்ஸ்ட் வந்து அப்படியே தண்டுலேருந்து தோன்றும், சாய்வா அப்படியே மேல் நோக்கி வளர ஆரம்பிச்சதுக்கப்புறம் அதே என்னவாகுது அப்படின்னா ஒரு நியூ பிளான்டா ஃபார்ம் ஆயிடுது. அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டால் கிரைசாந்திமம், அதாவது சாமந்தி, அடுத்தது பாம்புசா மூங்கில்.
அடுத்தது ஆப்செட். ஆப்செட் அப்படிங்கிறது நீர் ஓடுத்தண்டு அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி ஸ்டெம் எங்க இருக்கும் அப்படின்னு கேட்டாக்க, ஃபர்ஸ்ட் வந்து வாட்டர்ல தான் இது க்ரோ ஆகும். இதோட லீஃப் பாத்தீங்க அப்படின்னு கேட்டா ஒரு வட்ட வடிவ அந்த அமைப்புல இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர், லேட்ரல் பிரான்சஸ் பிரசன்ட் ஆயிருக்கும். சிறிய தடித்த இலைகளுக்கு சிறிது தூரம் கிடைமட்டமாக வளரும் தண்டாகும். ஸ்டெம்மோட நோஸ் ரீஜன் இருக்கு பாத்தீங்களா, அதுல என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டா ரோசட் லீவ்ஸ் வந்து இருக்கும். அண்ட் தென் அங்கதான் என்னவாகும் அப்படின்னா ரூட்டும் வந்து ஃபார்ம் ஆகும். ரோசட் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டா வட்ட அடுக்கு இலைகள் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க, ஐகோனியா வெங்காய தாமரை, பிஸ்டியா அப்படிங்கிறது ஆகாய தாமரை. மேல கொடுத்துருக்காங்க பாருங்க, சக்கர் கிரைசாந்திமம் எக்ஸாம்பிள். நியூ பிளான்ட் எப்படி ஃபார்ம் ஆகுது, அதுல ரூட் இருக்கு, சக்கர் இருக்கு. சக்கர் அப்படிங்கிறது தரையில் உந்து தண்டு அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் பாருங்க, இதுல ஆப்செட்ல பாத்தீங்க அப்படின்னு கேட்டா இது வாட்டர்ல தான் அதிகமா க்ரோ ஆகக்கூடியதா இருக்கும். இதுல வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஆப்செட் அப்படிங்கிறது வட்ட அடுக்கு இழைகள் வந்து இதுல அதிகமா இருக்கும். இதுக்கு எக்ஸாம்பிள் ஐகோர்னியா. ஐகோர்னியா அப்படிங்கிறது என்னன்னு கேட்டா வெங்காய தாமரை. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். இதுதான் வந்து சப் ஏரியல் ஸ்டெம் மாடிஃபிகேஷன். இதுல பைலோகிளாட் இதெல்லாம் அதிகமா கேட்பாங்க. இதுல 2 மார்க்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா ரன்னர், சக்கர், அப்படி இல்லை அப்படின்னா ஆப்செட் ஏதாவது 2 மார்க்ல கேட்கக்கூடிய க்வெஸ்சன். தேங்க்யூ.